எஸ் மாஸ்டர், எல்லா படத்துலேயும் ஏதாவது ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டை கொடுத்துருவீங்க உங்களோட கொரியோகிராஃபி மூலமா. இந்த படத்தில் நீங்கள் சொல்லுங்கள், இந்த சாங்கை பற்றி எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம். முத்தையா சாரோட நான் வந்து விருமனுக்கு அப்புறம் பண்ணுற ரெண்டாவது படம், ரொம்ப சந்தோஷம் சார். சார் இப்போ ரொம்ப ஸ்வீட்டு, அவர் வந்து படம் பண்ணுற படம்லாம் பயங்கர ஆக்ஷனாக இருக்கும், பட் அவர் பயங்கர ஸ்வீட்டு சார், ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன் அவங்களோட வந்து ஃபஸ்ட் படம் ஒர்க் பண்ணுறேன், ரொம்ப எல்லாமே இந்த படத்து இந்த பாட்டுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க, அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஆஸ் யூஷுவல் ஜி பிரகாஷ் பிரதரோட மியூசிக் நம்ம பற்றி சொல்ல தேவையில்ல. நீங்கள் கேட்டிங்க, இப்போ கூட கேட்டிங்க, மூணு சாங்ஸு, எல்லா சாங்ஸும் சூப்பராக இருக்குது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது எல்லா சாங்ஸும் சூப்பராக இருக்குது. மற்றபடி ஆரியா பிரதர், இந்த பாட்டு எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறத விட பார்த்துட்டு அவங்க சொல்கிறத பெட்டர். கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லையா, நம்ம வந்து எங்களோட எஃபர்ட்டை போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து அது பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக. ஸோ அவர் ஆக்சுவலி சொல்லப்போனால் அவர் வந்து என்ன சொல்கிறது, அவர் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காரு. ஆரியா பிரதர் வந்து அவரோட என்னது அது பெஸ்ட்டாக பண்ணணுன்றதுக்கான ஃபுல் முயற்சி எடுத்திருக்காரு. நம்ம என்ன பண்ணாலும் அது கண்டிப்பாக அது பலன் திரையில் தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக, ஏன்னா என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அவருடைய எஃபர்ட்டே தனி, இறங்கி பண்ணுவார். ஏதாவது ஸ்டாமினா பயங்கரம், ஆக்சுவலி என்ன பயங்கர ஸ்டாமினா, ஏன்னா டான்சஸ் பக்கத்தில் ஆடுறாங்க. ஆமாம், சொல்லப்போனால் டான்சஸ்க்கு மூச்சு வாங்குதா? இல்ல இல்ல, ஆக்சுவலி இன்க்ரீஸ், ஏன்னா அவர் ஸ்டாமினா வேற லெவலில் இருக்குல்ல. ஸோ சூப்பர் சூப்பர் ஸ்டாமினா, சூப்பர். எஸ் சார் சொல்லுங்க சார். கேளு கேளு சார், நீங்கள் ஒரு வெர்சட்டைலான ஒரு ஆக்டர், எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப நல்லா பார்த்து ரசிப்போம் நீங்கள் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸஸ்லாம். ஸோ இந்த படத்துடைய நடித்தது எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றி சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். முதல் முதல்ல இது மாதிரி ஒரு மேடை, ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஒரு பப்ளிக்கோடு இந்த மாதிரி ஒரு இணைந்து பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது கேள்விக்கு வரோம், ஆஸ் யூஷுவல் முத்தையா சார், அவர் எது பண்ணாலும் பத்தாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும், இது இப்படி இல்லைண்ணே, எனக்கு இப்படி வேணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி லேசில் விட மாட்டார். எது எடுத்தாலும் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனோம் அப்படிம்பாரு. நல்லாயிருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு, ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். அப்புறம் அவுட்புட் பார்த்தப்பறம் தான் தெரியும் அவர் எதுக்கு சொன்னார்ன்னு. அப்போ சொல்கிறதுக்கு புரியலன்னா கூட அவுட்புட் பார்த்தோன்னு புரியணும். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படின்னாங்க. எங்கே பிரசாத்தா, எங்கே எந்த தேட்டர் அப்படின்னேன். இல்லை போகிற மாலுனாங்க. அங்கே போய் என்ன பண்ணுறதுன்னா, இல்லை இங்கே வாங்க, ஒரு மேடை போட்டிருக்காங்க, வாங்க அப்படின்னாங்க. வந்து உங்களெல்லாம் பார்த்தது, டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பார்த்தது, மக்கள்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஒரு ஹீரோவோட அதிக நாள் வேலை பார்த்தது நான் தான். ஒரு ஹீரோவை அதிக நாட்கள் பார்க்காம இருந்து பார்த்தது நான் தான். ஓஹோ, நிறைய நாள் அவர் கூட ஒர்க் பண்ணேன். நான் கடவுளில் நிறைய வருஷம் பார்க்காம இருந்து அந்த ஷூட்டிங்கில் தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். ஒரு 14 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தேன். ஓ ஆமாம், அவரோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு அவர் பக்கத்தில் நின்று கேக் வெட்டையில், இல்லை அந்த ஷூட்டிங் அப்போ பக்கத்தில் நின்று கேக் வெட்டையில் பக்கத்தில் இருந்தேன், என் கூட ஃபோட்டோ எடுத்தார். அடுத்த பிறந்த நாளுக்கும் அதே மாதிரி கேக் வெட்டினார், அவர் பக்கத்தில் இருந்தேன். அடுத்த பிறந்த நாளுக்கும் வாங்கன்னு கூப்பிட்டாரு, நான் போகல. ஏன்னா உங்கள் ஹிஸ்ட்ரியில் பின்னாடி திரும்பி பார்த்தேன்னா, இவங்க கூட 4 வருஷமாக 3 வருஷமாக உக்காந்துருந்தோம்னு என்னை வைவேகன்னு, நான் பக்கத்திலே போகல. இப்போ பாருங்கள், நிறையா போதை தர்மர்களுக்கு பக்கத்தில் ஒரு போதி தர்மர் மாதிரி இருக்கீங்க. ஐ லவ் யூ ஆரியா பிரதர், ரொம்ப நல்லாயிருக்கு. இது என் சகோதரர் புலிக்குத்தி பாண்டி படம் நடித்தேன், முத்தியா தம்பி படத்தில். அதுக்கப்புறம் விருமன் நடித்தேன், இந்த படம் நடித்தேன். அப்போல்லாம் கேட்பேன், இதாக வசனம் இன்னும் கொஞ்சம் கூட, இன்னும் கொஞ்சம் உரிமையோடு கேட்பேன், என்னங்க அப்படியே இருக்குது, இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். இந்த படத்தில் ஒரு சீன் வச்சோம், அதில் ஆர்யா சார் வந்து ஒரு சீன் நடித்தார். அதுக்கு நான் போய், நான் ஏதோ பெரிய பிரில்லியண்ட் மாதிரி, இதை இப்படி சொல்லுங்கள், இது சவுத்தில் இப்படி சொல்லுவாங்க, அதை அப்படி சொல்லுங்கள், இப்படி சொல்லுங்கள், வெட்டி கட்டி துப்பி தொடச்சி எரிஞ்சு விடுவேன், அதை இப்படி சொல்லுங்கள், இதில் பாஸ் விடுங்கன்னு என்னமோ சொன்னேன். அப்புறம் அவர் சரி சரி சரினு கேட்டார். மறுநாள் ஒரு சீன் எடுத்தாங்க, ரெண்டு பக்கம் வசனம், எங்கே காணாமனு எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கையில் நான் ஓரமாக ரீடிங் கிளாஸ் போட்டு படிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், நேற்று நீங்கள் சொன்னீங்க, இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னாரு. ஸோ
இந்த படத்தில் வேலை பார்த்ததில் ரொம்ப எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கு. சூப்பர். அதுவும் இந்த மாதிரியான ஏரியா மாதிரியான இந்த ஜேர்னலில் வர படங்களை நீங்கள் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்காக ஒரு படத்தில் ரெண்டு வருஷத்துக்காக ஒரு படம் பண்ணணும். நீங்கள் முக்கியமாக இந்த காதர் பச்சை என்ற முத்துராமலிங்கம் 2 எடுக்கிறதுக்கு இந்த கம்பெனி ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷனு எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் ஒரு முயற்சி எடுங்க. அந்த 2 போட்டு விட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா செல்ஃபிஸாக சொல்கிறேன், சொன்னோம்னா நம்மளுக்கு வேலை இருக்குல்லங்க. சிரிங்க. சரி சார், 2 ரெடி பண்ணிடுங்க சார். 2 போட்டு விட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் யாராவது வெட்டி கிட்டி காலி பண்ணியிருந்தாங்கன்னா கூட அதையும் இவன் சாகாமல் இருந்தானே அப்படின்னு ஒரு டப்டைட்டில் போட்டு கூட எடுங்க, யாரும் என்ன கேட்க போகிறா. அதனால் ஒன்றும் இல்லை. இது வேல்ராஜ் சாராக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், எங்கள் எழுத்தாளர் சங்க தலைவர் எங்கள் தலைவர் திரு பாக்கிராஜ் சார் அவர்களாக இருக்கட்டும், இசையமைப்பாளர் நீங்கள் சொன்ன மாதிரி இசை அசுரன் ஜி பிரகாஷ் சாராக இருக்கட்டும், சாண்டி மாஸ்டராக இருக்கட்டும், எல்லாம் தமிழ் எங்கள் ஆடரேட்டர் விஜயபுருகன் எல்லோரும் மிகப்பெரிய ஒரு வேலையாக இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு ரஃபேல் வாட்ச் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அன்றைக்கி ப்ரொடியூசர் வந்திருந்தார், சரி வேறு ஏதாவது வாட்ச் கீச்சு வாங்கி தருவாரான்னு பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டே இருந்தேன். வாங்கி தரேன், வாட்ச் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவார் நினச்சேன். திருவிழா சாங் போல் இந்த சவு முட்டையில் செய்வாங்கல்ல 25 இயர்ஸ்க்கு வாட்ச், அதை வாங்கி 4 பேர்த்துக்கு கட்டி விட்டு இந்த வந்துடுறேன்ட்டு போயிட்டார். சார் கொஞ்சம் பார்த்துங்க சார். அதை இந்த படம் June 2 படம் ரிலீஸு. படம் பார்க்குறாங்களா இல்லையா எல்லா பேரும் கருக்குழம்பு வச்சுருவாங்க வீட்டில்ன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், சூப்பர். ஒரு சிறப்பான ஒரு படம், அதுவும் பர்டிகுலராக நம்ம கேரளா ஸ்டோரி மேடம் இருக்காங்க. எங்கள் டைரக்டர் எனக்கு தெரிஞ்சு மற்ற ஹீரோயின் எல்லாம் வாங்க மேடம் வாங்க வாங்க தான் சொல்லுவார். இவங்களை வந்து சித்தின்ட்டே இருந்தார். ஏன்னா அவரு நம்ம வீட்டுல எல்லாம் கூப்பிடல, சித்தி பெரியம்மா அக்கா அக்கா அப்படின்னு. இவங்க பேர் சித்தி தானி தானே, சித்தி வாங்க சித்தி வாங்கன்னு. எப்படிங்க கரெக்டா புடிச்சிக்கிறேன் சித்தின்னு சொல்லிட்டாங்க. நல்லது, அடுத்து ஒரு ஹீரோயின் ஏதாங்க கொஞ்சம் பெரியம்மான் இருந்தா என்ன கொஞ்சம் எங்க டைரக்டருக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த படத்தை எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க, நல்ல படம். இந்த யூனிட்டியான ஒரு ஒரு இந்து முஸ்லீமுக்கோட யூனிட்டியான ஒரு படம். படத்துல பாட்டிலே பார்த்துருப்பீங்க, சிவனுக்கும் பிறருக்கு அல்லாவுக்கும் பிறருக்கு அந்த ரெண்டு பேரையும் சேர்ந்தால் ஒரு பௌர்ணமியாக வரணும்னு சொல்லி ஒரு நம்ம இணக்கமான ஒரு விஷயமாக எடுத்திருக்காரு. ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்காரு, கரெக்டான டைட்டில் எடுத்திருக்காரு. இந்த ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷனுக்கு, இந்த ஜீஃப்வேக்கும், இந்த டெக்னீஷியனுக்கு எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்மை கொண்டு போயிருக்க படமாக அந்த இருக்கணும்னு நினச்சி உங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் டெக்னீஷியனுக்கும் அனைவருக்கும் நன்றி 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 நன்றிங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்கும் போது படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது. கியூடி சீக்கிரம் 2 ரெடி ஆகிடும், Part 2 வேணுங்க. வேணும் வேணும் சொல்லிட்டீங்கல்ல சார், நோட் பண்ணிக்கங்க சார். ஓகே, 2, 2, 3 எல்லாம் போட்டுக்கிட்டே போக வேண்டியதானாங்க. எல்லா படத்துலையும் நீங்கள் இருக்கணும் அவ்வளோதானே சார். ஆ அதான் செல்ஃபிஸ் தான். சூப்பர். ஓகே சார், தேனப்பன் சார் ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். பாக்கியராஜ் சார் மற்றும் வந்த அனைவருக்கும் என்னோடய மாலை வணக்கம். இப்போ இந்த படம் ட்ரெயிலில் பார்க்கும்போது தெரியுது பக்கா கமர்ஷியல்னா. ஏன்னா முதையை பற்றி சொல்ல வேணாம், வந்து எடுத்த எல்லா படமுமே பக்கா கமர்ஷியல் படம் தான். அதனால் ஒரு 200 ரூபா கொடுத்த டிக்கெட் வாங்குறவரும் சரி, படம் எடுக்கிற ப்ரொடியூசர் அவரும் சரி, அவரை வச்சு படம் எடுத்த எல்லா ப்ரொடியூசருக்குமே இன்றைக்கி வரைக்கும் ப்ராஃபிட் தான். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து எல்லாருக்குமே ப்ராஃபிட் தான். அதே மாதிரி இந்த படமும் நிச்சயமாக பெரிய வெற்றியாக உங்களில் எந்த வித மாற்றமும் இல்லை. டெஃபினட்டாக 200 ரூபா கொடுத்த டிக்கெட் வாங்குற உங்களுக்கும் திருப்தியான படமாக இருக்கும், நோ டவுட். நன்றி நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ பெரிய படத்தில் எனக்கு கலை இயக்குனராக பணியாற்ற வாய்ப்பு கொடுத்த முத்தையா சாருக்கும், ட்ரம்ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கும், ஜி ஸ்டுடியோக்கும் ரொம்ப நன்றி. இன்றைய விழா நாயகன் ஜிவி சாருக்கு வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் பாட்டெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது சார். ரீ ரெக்கார்டிங்காக நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களோட மிரட்டலான ரீ ரெக்கார்டிங்கை வந்து தியேட்டரில் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்புறமா ஆர்யா சாரோட உழைப்பை பற்றி நான் சொல்லி ஆகணும். நாங்கள் ஷெட்யூல் போட்டது ரொம்ப டைட் ஷெட்யூலாக தான் போட்டோம். ஃபைட்டு சாங்குன்னு இப்படி மாறி மாறி போயிட்டுருந்துச்சு. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து சளைக்காமல் ஃபைட்டுன்னாலும் சரி சாங்குன்னாலும் சரி ஹெவி மூமெண்ட்டாக இருந்தால் கூட அதை வந்து உடனே கற்றுக்கிட்டு உடனே பண்ணார். அது ஃபைட்டுலேயும் சரி அந்த மாதிரி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்ட ஃபைட்டுனாலும் சரி உடனே பண்ணுவார். அந்த ஷெட்யூல் கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் தொடர்ந்து அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ அதோட ஆர்யா சாரோட உழைப்பை பார்த்து நான் ரொம்ப மிரண்டு போனேன். அப்புறமா எல்லா இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள்.
இந்த படம் ஆக்சுவலாக ஜூன் 2nd ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் தியேட்டரில் போய் பார்க்கணுன்னு அவளோட இருக்கும். ரொம்ப நன்றி. வாய் நன்றி சார், வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.